யார் தமிழன்? நாஸ்திகவாதி தமிழன் இல்ல. தமிழர் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லை தமிழகத்தில், தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் இல்லை தமிழகத்தில், அப்ப நம்ம என்ன என்ன பண்ண போறோம்? தமிழ் சமுதாயம் இப்பொழுது எங்கே இருக்கிறது? இந்த திராவிட என்ற சொல்லே, இந்த சோ கால்ட் இந்த திராவிட வட்டத்தை தாண்டி இது எல்லாவற்றையும் நாம கேட்க ஆரம்பிச்சாதான் அவன் வாய் அடங்கும். தமிழகம் திராவிடத்தின் மண். தந்தை பெரியார் அவர்களாலும், அறிஞர் அண்ணா அவர்களாலும், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களாலும் பண்படுத்தப்பட்டவர்கள் தமிழர்கள். ஆனால் திராவிடத்தை அழிக்க நினைத்து புறமுதுகிட்டு ஓடிய பலரின் வரலாறு அறியாமல், அரண்மனையில் ஆள்பவர்களுக்கு அருகில் இருக்கிறோம் என்கிற மமதையில் இன்று சிலர் திராவிடத்தை ஏளனம் செய்து தமிழர்களுக்கே வகுப்பெடுக்க துவங்கியிருக்கிறார்கள். இவர்கள் கூறும் திராவிடம் இல்லாத தமிழகம் பற்றி உங்களுடைய கருத்து? எப்படிங்க திராவிடம் இல்லைன்னா தமிழகம்? எனக்கு புரியல. அதாவது தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லாம் பேசுறவர்கள் இனம் அடிப்படையில் பொதுவாக கூறப்படுகிறது திராவிடம். அப்ப இங்க இருக்கிற ஒரு இனத்தை இல்லாம எப்படி ஒரு மாநிலம் இருக்கும் என்று எனக்கு புரிய மாட்டேங்குது. பீகார்ல வேணா நீங்க சொல்லலாம் திராவிடம் இல்லாத பீகார், ஆனா திராவிடம் இல்லாத தமிழகத்தை எப்படி உருவாக்குவார்கள் எனக்கு தெரியல. திராவிட கொள்கைகளால் தமிழகம் அடைந்த வளர்ச்சியை முன்னேற்றத்தை புரிந்து கொள்ளாத ஹெச் ராஜா, ரங்கராஜ் பாண்டே போன்ற சிலரின் சித்தாந்தங்களிலிருந்து நாம முன்னெடுக்கும் செயல்பாடுகள் எவ்வாறு வேறுபடுகிறது? நான் மூணு வெவ்வேறு ஒரு பிரிவு சொல்றேன். இதுக்கு மூணுக்கும் இருக்கிற வித்தியாசம் மிக முக்கியம். ஒன்று இனம். இனம் என்றால் என் ரத்தத்தில், என் டிஎன்ஏயில் என்ன இருக்கிறது? இது இனம் யாருமே நம்ம சூஸ் பண்ணுறதில்லை, நம்ம விருப்பத்தோடு எடுக்கிறதில்லை. யா எந்த அப்பா அம்மாவுக்கு நாம் பிறக்கிறோமோ அந்த இனம் நம்மளுடைய இனம், அது நம்ம தோளில் ரத்தத்தில் டிஎன்ஏயில் இருக்குது, இது இனம். அடுத்தது கலாச்சாரம். எந்த கல்ச்சர், எந்த கலாச்சாரத்தில் நம்ம வளர்கிறோமோ யூஸ்வலாக அந்த கலாச்சாரத்தை ஓரளவுக்கு பின்பற்றுவோம். இல்லை நம்ம இமிக்ரெண்ட்டாக போய், இங்கே இப்போ சுவாதி மோகன் ஒரு அம்மையார் இந்த நாசாவில் பெரிய பொறுப்பில் இருக்காங்க, இந்தியன் அமெரிக்கன்றாங்க. ஆனால் அவங்க பேசுகிறதையோ இல்லை அவங்க நடவடிக்கையோ பார்த்தா ஃபுல் அமெரிக்கன் கலாச்சாரம் மாதிரி தான் தெரியும். அவங்க சொல்கிறாங்க நான் இந்திய கலாச்சாரமே பின்பற்றுறேன், ஆனால் அவங்க ஆக்சென்ட்லேயோ இல்லை அவங்க இந்த சயின்டிஃபிக் டிஸ்கஷன் பேசிஸ்லேயோ சொன்னால் இது வெரி அமெரிக்கன், இது அமெரிக்கன் ஸ்டைல் கல்ச்சர் வே. மூணாவது குடியுரிமை, சிட்டிசன்ஷிப், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க. இது மூணும் ஒரே ஒரு பக்கெட்டில் போட்டு அமுத்த முடியாது, இது வெவ்வேறை. சிட்டிசன்ஷிப்ன்றது வெறும் லீகல் ஸ்டேட்டஸ், நீங்கள் எந்த இனமாக இருந்தாலும் அந்த நாட்டோடைய பாஸ்போர்ட்டும் குடியுரிமையும் வைத்திருந்தால் அந்த நாட்டுடைய சிட்டிசன். சில பேர் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இமிக்ரேட் பண்ணுவாங்க, ஒரு காலத்தில் பிறக்கும் போது இந்தியனாக இருக்கலாம், அதுக்கப்புறம் போய் அமெரிக்காவில் இருந்தால் இப்போ இந்திரா நூயி பிறக்கும் போது இந்தியன், இப்போ அமெரிக்கன், சுந்தர் பிச்சை அந்த மாதிரி. சில பேர் மாறாமல் இருப்பாங்க, ரகுராம் ராஜன் பிறக்கும் போது இந்தியன், அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு 30-40 வருஷமாக இருந்துட்டு இந்தியா இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு, அதனால தான் ஆர்பிஐ கவர்னராக வந்துட்டு போனார். அப்போ குடியுரிமை ஒரு அளவுக்கு விருப்பம், ஒரு அளவுக்கு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் முடிவெடுக்கணும். இரண்டாவது கல்ச்சர், கலாச்சாரம், யார் யாரும் விருப்பப்படி எதாவது பின்பற்றலாங்களோ. எல்லாரும் ஒரே நேரம் ஒரே கலாச்சாரத்தை தான் பின்பற்றணும்னு கிடையாது. சிலது வந்து பாலிவுட் கல்ச்சர்னுவாங்க, சிலது காலிவுட் கல்ச்சர்னுவாங்க. இப்போ ரேப் மியூசிக்கெல்லாம் அமெரிக்கன் கல்ச்சர், ஒரு கூத்துன்னா அது தெருக்கூத்துன்னா நம்ம தமிழ் கல்ச்சர். சில பேர் வந்து ரேப்பும் ரசிப்பாங்க, சில பேர் கூத்தும் ரசிப்பாங்க. இது கலாச்சாரம்ன்றது நீங்கள் விருப்பத்தோடு பின்பற்றுறது. ஆனால் இனம் என்றது என்றைக்குமே மாறவே முடியாது. அதனால்தான் நம்ம சொல்கிறோம் சுந்தர் பிச்சை தமிழர், ஏன்னா பொறப்பில் தமிழர். அதனால் எத்தனை வருஷம் அமெரிக்காவில் இருந்தாலும் சுந்தர் பிச்சை தமிழர், எத்தனை தலைமுறை அவங்க குழந்தைங்க பிறந்தாலும் அவங்க தமிழர், இனத்தில் குடியுரிமையில் அமெரிக்கன். அதே மாதிரி இந்திரா நூயி தமிழர் என்றால் இங்கே பிறந்து இனம் தமிழர் என்றதனால் அவங்க இங்கே இருந்தாலும் இல்லைன்னாலும் அமெரிக்காவில் இன்னுமே இருக்கிற எல்லானாலும் தமிழர் தான். இது மாறவே முடியாது நீங்கள் எங்கே இருந்தாலும். நான் உதாரணம் சொல்கிறேன், நான் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவன், நான் தமிழர். நான் அமெரிக்காவில் போய் 20 ஆண்டுகள் இருந்தேன், அப்போ கிரீன் கார்டு வாங்கினேன், ஆனால் சிட்டிசன்ஷிப் மாற்றலை, பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் வாங்கினேன். அப்போ நான் அமெரிக்காவில் இருந்தபோது நான் தமிழர் தானே. சரி, 20 வருஷம் கழித்து நான் திருப்பி வந்துட்டு சிங்கப்பூரில் போய் 5 வருஷம் சிங்கப்பூரில் பெர்மனெண்ட் ரெசிடென்ட் வாங்கினேன், இப்போ சிங்கப்பூரில் இருந்தபோது நான் தமிழர் தானே.
அங்கேயும் சிட்டிசன்ஷிப் வாங்க, திருப்பி சென்னைக்கு வந்து மதுரைக்கு வந்துட்டு எம்எல்ஏ தேர்தல் நின்று. இன்றைக்கும் நான் தமிழர் தானே, அதனால் பிறக்கிற ஒரு இனத்தை தாய் தகப்பன் வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர அது இல்லாமல் மாற்றவே முடியாது. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், எத்தனை தலைமுறை ஆனாலும் ரங்கராஜ் பாண்டே பீகாரி, பீகாரி தான். ரங்கராஜ் பாண்டேயோட குழந்தையும் பேரனும் பீகாரி தான். எச் ராஜா பீகாரி, பீகாரி தான். எந்த அளவுக்கு இந்திரா நூயும் சுந்தர் பிச்சையும் தமிழர்களோ அதே அளவுக்கு எச் ராஜாவும் ரங்கராஜ் பாண்டேயும் இனத்தில் பீகாரி தான். நான் அடுத்த கேள்விக்கு போகிறேன், நீங்கள் பீகாரி என்றால் இங்கே உங்களுக்கு எந்தும் ரெண்டாவது கிளாஸ் ஸ்டேட்டஸா? கிடையவே கிடையாது. இப்போ என் தொகுதியில் நிறைய பேர் மார்வாடி இருக்காங்க, அவங்க தமிழர்கள் இனத்தில் இல்லையே தவிர குடியுரிமையில் எல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ் தான். அவங்க தொழில் நடத்துகிறாங்க, அவங்க வீடு வாங்குறாங்க, அவங்க இப்போ டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, அவங்க கார் வாங்குறாங்க, உரிமை இந்திய நாட்டில். நம்ம வேறுபாடு இல்லை, தமிழ்நாடுக்கு வேறு பாஸ்போர்ட்டு, மார்வாடிக்கு வேறு பாஸ்போர்ட் கிடையாதுல்ல, எல்லாம் ஒரே தானே. எத்தனை தலைமுறையா சவுகார்பேட்டில் இருக்காங்க சேட்டுங்கள் இல்லை மார்வாடிகள், அவங்களும் இன்னும் மார்வாடி மார்வாடி தான். நீங்கள் அஞ்சு தலைமுறை இங்கே இருந்தாலும் இனத்தில் மார்வாடி மார்வாடி தான். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் மார்வாடி ஆனால் நான் என் மொழியையும் என் கலாச்சாரத்தையும் விட்டு விட்டு நான் முழுசாக தமிழ் கலாச்சாரமும் மொழியும் பின்பற்றுறேன் அப்படின்னா ரெண்டு மூணு தலைமுறையில் உங்களுக்கு வித்தியாசம் சொல்ல முடியாது. பேரை பார்த்தா சொல்லலாம், ஆனால் அவங்களோட பழக்க வழக்கத்தில் தமிழர்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனால் நான் அதெல்லாம் நான் கட்டாயப்படுத்துறதில்லை. என் தொகுதியில் மார்வாடிக்கு தனி கோயில் இருக்குது, தனி வழிபாடு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய கலாச்சாரத்தை அவங்களுடைய மத விருப்பத்தை பின்பற்றுகிறார்கள். முழு சுதந்திரம் வரவேற்கிறேன், உதவுகிறேன், ஆதரவு கொடுக்கிறேன். ஆளாளுக்கு ஒரு இது சுதந்திர நாடு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். அதனால் இதை மூணையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது. நான் என்ன ஒரே ஒரு முறை கேட்டேன், எச் ராஜா அவர்களோ ரங்கராஜ் பாண்டே அவர்களோ தமிழர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்ட கேள்வி, தமிழர்களுக்கு தமிழ் இனத்துக்கு சொல்லிக் கொடுக்குவதற்கு பீகாரி இனமா தேவை அப்படின்றது தான் நான் கேட்டனே தவிர, நான் வேற எந்த வகையிலையும் இவங்க செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ்னோ இல்லை இவங்களுக்கு எதுவும் உரிமை இல்லை என்றோ சொல்லவில்லை. யார் எங்கே பிறக்கிறாங்கன்றது நம்ம கையில் இல்லை, இது வந்து நம்ம அப்பா அம்மாவை பொறுத்து நம்ம பிறக்கிறோம். ஆனால் திருப்பி சொல்கிறேன், இனம் என்றது பிறப்பிலிருந்து சாகிற வரைக்கும் மாறவே முடியாது. உங்களுக்கு வர்ற அடுத்த தலைமுறைகளும் மாற்ற முடியாது. இனம் என்றது இனம், ஜெனட்டிக்ஸ், ரத்தத்தில் தோளில் ஜெனட்டிக்ஸ் டிஎன்ஏயில் இருக்குது. குடியுரிமை என்றது எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ வேணும்னா மாறலாம், இல்லை வேணும்னா மாறவில்லை. நான் வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வேணும்னா எடுத்துக்கலாம், எடுக்கவில்லை. நான் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம், எடுக்கவில்லை. இந்தியன் பாஸ்போர்ட்டு பிறந்ததுலேருந்து வச்சுருக்கேன். கலாச்சாரம் என்றது எல்லோரும் ஆங்காங்கே வெவ்வேறு கலாச்சாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பின்பற்றுவார்கள். உதாரணத்துக்கு நிறைய இந்தியர்கள் ரெண்டு மூணு தலைமுறை அமெரிக்காவில் இருந்த பிறகும் மீனாட்சி அம்மன் கோயில், முருகர் கோயில்னு ஆங்காங்கே கோயிலை உருவாக்கி அதில் போய் வழிபாடு செய்கிறார்கள். அந்த கலாச்சாரத்தை அவங்க இன்னும் நெருக்கமாக வைத்து பின்பற்றுகிறார்கள். இது தனி மனிதருடைய உரிமை. இதை மூன்றையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடாது, இனம், கலாச்சாரம், குடியுரிமை.